வணக்கம். நான் சித்தர் முருகேசன். இந்த ஜோதிட சூட்சுமங்கள் இதை பற்றி தான் இன்றைக்கும் பேச போகிறேன். இல்லை அல்ப ஆயுசு தீர்க்க ஆயுசு பற்றியெல்லாம் சொன்னேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு வியூ இருக்குது, அது என்னடான்னா, அஞ்சு வட்டி பத்து வட்டி ஆத்தாளுக்கு சோறு போடாதவன், அக்கா தங்கச்சியை ஊர் மேலே விடுறவன், இந்த மாதிரி நாய்க்கெல்லாம் வந்து என்னடான்னா எல்லாம் பத்தோட பதினொன்று கரெக்டாக நடக்கும், கரெக்டாக நடக்கும். இது நான் ஏற்கனவே சொன்னது தான். இதெல்லாம் வந்து கிரெடிட் கார்டில் செலவழிக்கிற மாதிரி, கிரெடிட் கார்டில் செலவழிக்கிற மாதிரி. இப்போ இந்த கிரகங்கள், இந்த கிரகங்கள் வந்து தரக்கூடிய பலன், அந்த பலனை வந்து நீங்கள் உங்கள் அனுபவத்திலிருந்து அசஸ் பண்ணணும். ஜோசியக்காரங்க 1000 சொல்லுவாங்க, இன்க்ளூடிங் மை செல்ஃப், அது கணக்கு கிடையாது. என்ன அது கணக்கு கிடையாது, உங்கள் அனுபவத்தில், உங்கள் அனுபவத்தில் குறிப்பிட்ட கிரகம் எந்த அளவுக்கு பலன் தந்திருக்கிறது, குறிப்பிட்ட பாவம் எந்த அளவுக்கு பலன் தந்திருக்கிறது அப்படின்னு பார்க்காம, நான்காம் பாவம் தாய், வீடு, வாகனம், கல்வி இதெல்லாம். இப்போ என்னையே உதாரணமாக சொல்கிறேன். இப்போ வந்து கடகலக்னம், கடகலக்னத்துக்கு சுக்கரன் பாதகாதிபதி, நான்காம் இடம் பாதகஸ்தானம், அந்த சுக்கரன் போய் சந்திரனோடவே சேர்ந்தார், என்ன சந்திரனோடவே சேர்ந்தார், நாசமுத்து போகணும், என்ன நாசமுத்து போகணும். இப்போ நான் வந்து 67 பிறக்கிறேன், 84 வரைக்கும் எங்கள் அம்மா வந்து என்னெல்லாம் வேதனைப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது அது வேற கதை, அது வேற கதை. அவங்க வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க, என்ன ஏற்றுக்கிட்டாங்க. மணியகார் பெண்ணு 7 வண்டியில் சீரு இருக்கிறதெல்லாம் லக்காடி வந்துச்சோம். அவங்க வந்து இந்த அன்னை தெரசா ரேஞ்சுக்கு போயிட்டாங்க, அன்னை தெரசா ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. புருஷன் ஜில்லா ஜில்லாவாக ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க, மாதம் மாதம் ஊருக்கு வந்தால் பணம் செலவாயிருது அப்படின்னு. 2 மாதத்துக்கு ஒரு தடவை வருவாப்பில், 3 மாதத்துக்கு ஒரு தடவை வருவாப்பில். அது ஏதோ ஹைதராபாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனப்போ தான் வந்து ஏதோ ஒரு கேஸு, கோர்ட் கேஸு, அந்த அஃபிஷியல் சம்மந்தமாக அது புகூர்லேயே ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த சாக்கை வச்சு அரசு தரப்பில் வந்து இவர் தான் போய் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணணும், டிஏடி எல்லாம் கொடுத்துருவானுங்க. புகுனூர் பக்கம்தான். அப்போ தாங்க ஏதோ இந்த வாய்தா வாய்தாவுக்கு வருவாப்பில் இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அது தாய் வீடு, வீடுன்னா என்னடான்னா டேபிள் மேலே ஒரு சீட்டை கூட தூக்கி வச்சிடலாம், ஆனால் தரையில் வந்து ஒரு காஃபி தம்ளரை வைக்க முடியாது. ஏன்னா தரை வந்து அந்த அளவுக்கு மேடு பள்ளமாக இருக்கும், மேடு பள்ளமாக இருக்கும். பின்னாடி இது புறக்கடை, அதாவது ஒரு காலகட்டத்தில் ஃப்ளோரிங் இருந்திருக்கும், நாங்கள் பிறந்து வளர்கிற காலத்தில் அதெல்லாம் கிடையாது. பெருச்சாலை இவ்வளோ பெரிய பெருச்சாலை வரும். இப்படியெல்லாம் அவதிப்பட்டாங்க. ஆனாலும் ஒரு தாய் பிள்ளைகளை வந்து எப்படி வளர்க்கணுமோ, எப்படி சீராட்டணுமோ, தாளாட்டணுமோ எல்லாம் பர்ஃபெக்டாக நடந்தது. 84 வரைக்கும், 84 கேன்சர் டிக்கெட் போட்டாச்சு. வீட்டு கதை, இது வந்து ஒரு மழை காலத்தில் விழுந்துருச்சு, மழை காலத்தில் விழுந்துருச்சு. சரியே, அதான் ஒழுங்கு மரியாதையா எல்லாத்தையும் தரமட்டமாகிட்டு கட்டியிருக்கலாம். அது வீடு வாங்கின கதை கூட சொன்னாப்பில் இருக்குது, அதாவது அது வாடகை வீடு, நாங்கள்லாம் அதுலேயே பிறந்து அதுலேயே வளர்ந்தோம். அண்ணன் தம்பிங்க 2 பங்கு இருக்கும், அது பக்கத்து வீடும் அவங்களதே, இந்த வீடு நம்மளுது. அவன் ஆஃபர் பண்ணுறான் வாங்கிக்கொண்டு, எங்கள் அப்பா வந்து யோசிக்கவே இல்லை, விற்றுருங்க
அது அப்போல்லாம் வந்து இந்த இதுதான் போஸ்ட் கார்டு இன்லைன் லெட்டர் தான் லக்ஸரி. வேறு வீடு பார்க்கவும் அப்படின்னு எழுதி விட்டாப்ல. எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்கள வச்சு நாலு படம் எடுக்கலாம், நாலு ஃப்ரெண்ட்ஸு நாலு படம் எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டருங்க. அதான் நாலு பேரும் வந்து ஆளுக்கு கொஞ்சம் காசை போட்டு அந்த வீட்டை வந்து அம்மா பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. ஒரு பத்து வருஷமாக எங்கள் அப்பா வந்து அந்த கடனை தீத்தார். அது வேற கதை. அவர் வந்து புலிவேஷம் போட்டது தான் ஞாபகம். அதெல்லாம் வந்து இந்த தலைமுறை நினச்சி கூட பார்க்க முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது. இந்த சினிமாலேயே பார்க்குறோம்ல, டேய் செத்துருவோண்டா அப்படின்னு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு சொல்லுவான். உடனே ஹீரோ சொல்லுவார் செத்துரு. அதான் இன்னைக்கு ட்ரெண்டு, அதான் அன்னைக்கு ட்ரெண்டு இருக்கிட்டான். அந்த வீடு இடிஞ்சிருச்சு விழுந்துருச்சு. அதை வந்து ஒழுங்கு மரியாதையாக ஃப்ளாட் பண்ணிவிட்டு பாதியாவது ஒழுங்காக கட்டியிருக்கலாம். அதை விட்டு போட்டு இந்த கோழி பண்ணைக்கு போடுற லைட் ரூஃப் அப்படின்னு புதுசாக வந்து ரீசைக்ளிங்கில் பண்ணுறது அதை அது வந்து நெட்டு போல்ட்டு போடணும். அது இங்கே இருக்கிற வேலைக்காரங்க செம்மையான வேலைக்காரனுங்க இல்லையா, ஆணி அடிச்சு இறங்கிட்டானுங்க. அது இந்த கவர்மெண்ட்டில் வீடு கட்டுறது லோன் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து எவ்வளோ காலம் பிடிக்கும் தெரியும்ல. எங்கள் அப்பா வேற போய்க்கு தெரியாதுங்க. அதுவே பெரிய ரெக்கமெண்டேஷன் என்ன, அதுவே பெரிய ரெக்கமெண்டேஷன். அதெல்லாம் வந்து இதுவாகி மறுபடியும் அதெல்லாம் பிச்சு எல்லாத்தையும் இடைக்கு போட்டாங்க. சரி, அதுக்கப்புறமாச்சும் ஒழுங்காக கட்டினானான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அதெல்லாம் அந்த காலத்து மண் செவரு இவ்வளோ அகலம் இருக்கும். அது அந்த பக்கம் கொஞ்சம் சுரண்டி இது இந்த பக்கம் சுரண்டி செங்கலில் வந்து கோடியில் வச்சு கட்டி அது என்னென்னவோ பண்ணாங்க. ரீசேல் வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு வந்து சிமெண்டில் திராய் போட்டு அது மேலே வந்து ஸ்லாப்பில் போட்டு அது நாசம் ஒரு பக்கம் இருக்குது. வீடு கதை இது. ஒரு கட்டத்தில் வந்து ஒரு புது பணக்காரர் அது எவ்வளோ அமௌண்ட்டு கரெக்டாக ஞாபகம் இல்லை, இந்த மாயாங்கிற நாவலில் எழுதியிருக்கேன். லம்பா என்ன லம்பா ஒரு வீடு, அதாவது புதுசாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற காலனியில் ஒரு வீடு ப்ளஸ் ஒரு அமௌண்ட்டு. எங்கள் அப்பனுக்கு வந்து இந்த மாதிரி புது பணக்காரன் இந்த ஜில்பா பார்ட்டிகள்லாம் வந்து பிடிக்காது, வைக்க மாட்டேன் போடான்ட்டாப்புல. அது அந்த மாதிரிலாம் போச்சு. அந்த வீடு கதை. வாகனம் அது சொல்லவே தேவையில்லை, என்ன சொல்லவே தேவையில்லை. எப்பயாச்சும் இந்த ஆஃபீஸ் கார் வந்து திருப்பதிக்கு வேலையாக போகும், போகிறப்ப கூட போட்டு அனுப்புவாங்க என்ன டிரைவர் தூங்கிட போகிறான்ட்டு. நம்ம ஆலிண்டியா ரேடியோ மாதிரி ஆச்சு, எஃப்எம் மாதிரி எதே பேசிக்கிட்டே கிடப்போம். அதனால் டிரைவர் தூங்காமல் இருக்கிறதுக்கு என்னை போட்டு அனுப்புவாங்க. அது மற்றபடி எங்கள் அப்பாவே என்ன, எங்கள் அப்பாவே டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர். அவர் வந்து சைக்கிளில் தான் ஆஃபீஸுக்கு போவார். அதுவும் எந்த மாதிரி சைக்கிள்றாருன்னா, எனக்கு ஒரு சைக்கிளை கொடுத்துருந்தார். இப்போ நம்ம வந்து காலேஜ் கோயர் இல்லையா, அதனால் அதில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கெல்லாம் கழட்டிட்டு இந்த பேக் கேரியரு இந்த இது என்ன அதெல்லாம் மொத்தத்தை கழட்டி போட்டு ஃப்ரண்ட் கேரியர் ஒரே ஒரு நோட்டு தான் கொண்டுட்டு போகிறது. அதை கொண்டுட்டு போவாப்பில் பாவம். அப்படியெல்லாம் போச்சு. அது வாகனம், அதை நாசம் பண்ணுறது. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு சைக்கிள் அரேஞ்ச் பண்ணுறது, அதை நாசம் பண்ணுறது. இப்படி போச்சு. 97 ஒரு சைக்கிள் வாங்குறேன், அது நாசம். அது வந்து வாங்கினவர் வந்து தண்ணி எடுக்க உபயோகித்தார் புது சைக்கிள். சரி, அது மனசு கேட்காம கொஞ்சம் வசதி வந்தப்போ அந்த சைக்கிளை ரிட்டர்ன் வாங்கி அதை கொஞ்ச நாள் ஓட்டி அதுக்கு சக்தி பத்தாமல் அதை விற்று தொலைச்சி போச்சு வாகன மேட்ரு. அதுக்கப்புறம் இந்த தினத்தந்தியில் சேர்றோம், ஒரு மினிமம் கேரண்டி மற்ற நடவடிக்கைகள் எல்லாம் அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. ஒரு செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் வாங்குறேன். அங்கேருந்து வந்து அதை ஒழுங்கு மரியாதையாக இந்த பால் கறக்கிறப்ப பாடுவாங்க பாருங்க, போமாதா எங்கள் குளமாதான்னு. அப்படி அந்த சைக்கிளை எடுக்கிறப்பெல்லாம் அதுக்கிட்ட பேச்சிருக்கும். அதை ஒழுங்காக தொடச்சி ஆயில் போட்டு காற்றடிச்சு மெயின்டைன் பண்ணுறது. கடந்த கால அனுபவம், கடந்த கால அனுபவம்.
வந்து இதில் ஒரு ரகசியம் என்னடான்னா, இந்த மனுஷ பயாவெல்லாம் மானம் கெட்டவனுங்க. நீங்கள் வந்து சக மனிதர்களை என்ன தான் அவமானப்படுத்தினாலும் சரிங்க, அவனுக்கு வேலை இருக்குதுன்னா வந்துடுவான் தொடர்ச்சி போட்டு. ஆனால் இந்த பொருட்கள், உயிர் இல்லாத பொருட்கள், அதுக்கு வந்து உரிய மரியாதையை கொடுக்கவில்லை என்றால் அது எப்போ ஜூட்டு விடும்னு யாருக்குமே தெரியாது. கண்ணு மூடி கண்ணு தரகத்தில் அது அது இந்த வாகன கதை. இப்போ இந்த லேட்டஸ்ட் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, எல்லாம் செகண்ட்ஸாக வாங்கிறது, அதுக்கப்புறம் போன வருஷம் புதுசு வாங்கிறது, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து 52,000 ரூபா கொடுத்து இந்த இ பைக் வாங்கிறது, இந்த ஸ்டோரி எல்லாம் தெரியும். வீடு இப்போ ஒரு அது என்ன சொல்கிறது, இந்த 2014 ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு 5 வருஷம் குப்பை கொட்டுறது, ஒரு வாடகை வீட்டுக்கு போனால் 5 வருஷம் குப்பை கொட்டுறது, இந்த மாதிரி போயிட்டுருந்தது. இப்போ ஏதோ சொந்த வீடு வாங்கி அது மேலே ஏதோ ரூமெல்லாம் போட்டுட்ருக்காங்க. நான் சொல்ல வருவது ஒரே ஜாதகம் தானே, ஒரே லக்னம் தானே, சுக்கரன் பாதகாதிபதி தானே, 4 இடத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கிறார்களே, எப்படி மாறியது, எப்படி மாறியது, அதான் கேட்குறேன் கேள்வி. என்னுடைய ஆட்டிடியூடு மாறி போச்சு, ஆட்டிடியூடு மாறி போச்சு. அதை தான் நான் வந்து மறுபடி சொல்கிறேன். அதாவது இந்த ப்ரொவிஷன் ஷாப் உதாரணம், ஒரே ப்ரொவிஷன் ஷாப்பில் 2 பொம்பளைக்கு சரக்கு வாங்கி கொடுப்போம், 2 பேரையும் சமைக்க சொல்லுவோம். ஒருத்தி சமைச்சதை பார்த்தா நாக்கில் தண்ணி வரும், இன்னொருத்தி சமைச்சதை நாக்கில் வச்சா கண்ணில் தண்ணி வரும். அதுதான் டச், ஒரு மனிதனுடைய டச் அதான். இது 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 ஒரு பக்கம் இருக்கிட்டேன். இப்போ இந்த ஓவர் டிராஃப்ட், அதாவது ஒரு கிரக காரகம், ஒரு கிரகம் அதுக்குன்னு சில காரகங்கள்லாம் கொடுத்துருக்கான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த ஜாதகத்திலையும் எந்த கிரகமும் 100க்கு 100 நல்ல பலன் தரும் நிலையில் இருப்பதில்லை. எங்கேயோ ஒரு இடத்துல சைடு வாங்கினோம், எங்கேயோ ஒரு இடத்துல பல்ப் வாங்கினோம். இப்போ அஞ்சல குரு இருந்தா அவர் விஞ்ஞானியாக இருப்பார், வித்வானாக இருப்பார், வில்வெட்டாக இருப்பார், ஆனால் ஆண் குழந்தை எல்லாம் போயிடும். அப்படித்தான் இப்போ வந்து 7வது இடத்துல சனி உச்சத்தில் இருப்பார், அவர் பெரிய பெரிய தொழிலதிபர்களோடலாம் சேருவார், பெரிய பெரிய தொழிலெல்லாம் நடத்துவார், ஆனால் கொஞ்சம் அதிக வேலைக்காரியை விட கேவலமாக நடத்துவார், இல்லை அவெல்லாம் வாங்கி முடிச்சு விட கல்யாணம் பண்ணிக்குவார். அந்த மாதிரி ஒரு கிரகம் நல்ல பலனை மட்டும் தருவதில்லை, கெட்ட பலனையும் சேர்த்து தான் தருது. இப்போ நீங்கள் இந்த சினி ஃபீல்டு, அதுவும் முக்கியமாக வந்து இந்த மும்பை இந்தி ஃபீல்டை பார்த்தீங்கன்னா வந்து நல்லா போயிட்டுருக்கான். திடீர்னு மாஃபியா கூட தண்ணி ஆயுதம் வச்சுருந்தாரு அப்படின்னு உள்ளே போட்டுருவான், நல்லா போயிட்டுருக்கான். அது ஏதோ என்னது இந்த போதை மருந்து அந்த கேஸில் வரிசையாக உள்ளே போவானுங்க, இல்லை விஷங்குச்சி சேர்த்து போயிடுவான். இந்த ஸ்ரீதேவி சாவில் கூட அதான் சொல்கிறாங்க, மப்பு ஓவர் ஆகிட்டு செத்து போச்சு அப்படின்னு. இதற்கு காரணம் என்ன? இப்போ அவங்க ஜாதகத்தில் ராகுக்கேது ஏதோ ஓரளவுக்காவது சுப பலன் தரும் நிலையில் இருந்திருக்கும், அதனால தான் அவங்க வந்து ஃபீல்டில் போய் சம்பாதிச்சாங்க. ஏன் பல்ப் அதான் பிரச்சனை, என்ன அதான் பிரச்சனை. இப்போ ஒரு எலுமிச்சை பழம் இருக்குது, இந்த எலுமிச்சை பழத்தில் ஜூஸை புழியணும், ஜூஸை புழியணும்னா என்ன பண்ணணும், கடைசியில் கொஞ்சம் மிச்சம் வச்சிடணும், அடியோடு பிஞ்சா என்ன கசப்பாயிரும், அதே தான் பிரச்சனை. அதே போல் இந்த பாவகாரகங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதாவது அவன் மூக்கை பார்த்து காலை பார்த்து கண்ணை பார்த்து வாயை பார்த்து பலன் சொல்கிறது, இன்னும் எல்லாத்தையும் பார்க்குறான், அது வேற கதை.
இது இப்படி இருந்தால் அவன் அப்படி இருப்பான், இது இப்படி இருந்தால் அவன் அப்படி இருப்பான். அதுதான் சாமர்த்திக லட்சணம். இதில் கூத்து என்னடானா, இந்த ஜாதகத்தில் வந்து லக்னத்திலேருந்து 12 டப்பா வருது இல்லை, இந்த 12 டப்பாவை நிமித்தி நிற்க வைங்க. மேலே லக்னம் வரணும், 12வதா பாதம் திரையஸ்தானம் வரணும். இப்போ அங்கே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா எந்தெந்த டப்பாவில் எந்தெந்த கிரகம் இருக்கோ அதை பொறுத்து அந்தந்த அவயவங்கள் சரியாக அமைஞ்சிருக்கும், இல்லை நாசமுத்து போயிருக்கும். சாமுத்திரிகா லட்சணத்துக்கும் அடிப்படை ஜாதகம்தான். இப்போ மனிதர்கள் பார்க்கறதுக்கு எம்ஜிஆர் மாதிரி சிகப்பாக இருப்பான், பண்ணுறதெல்லாம் இல்லைன்னு வேலையாக இருக்கும். இதே வந்து மூக்கு பொடப்பாக இருக்கும், கருப்பாக பயங்கரமாக இருப்பான், பயங்கர கருப்பாக இருப்பான், பார்த்தா கொலகார மாதிரி இருப்பான். போய் பழகி பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரி இருப்பான். இங்கே தான் வந்து அந்த ஆப்ஷன் வருது. என்ன ஆப்ஷன் வருது? இப்போ ஒரு காலகட்டத்தில் நகை போட மாட்டாங்க, இந்த துணியெல்லாம் வந்து டிசைனெல்லாம் கிடையவே கிடையாது, என்ன கிடையவே கிடையாது. வெள்ளைச்சட்டை, என்ன வெள்ளைச்சட்டை தான், வெள்ளை வேட்டி. இது இப்போ என்னடா ஆச்சுடானா, பொம்பளை துணி எடுக்கிறதுக்கும் 8 மணி நேரம் ஆகுது, ஆம்பளை துணி எடுக்கிறதுக்கு 8 மணி நேரம் ஆகுது. என்னங்கடா இதெல்லாம்? அதாவது இப்போ லக்னபாவம் இருக்கு, லக்னபாவம் என்பது உங்களுடைய உடல் முக கவர்ச்சி, உங்கள் ஆடை அலங்கார பிரியம், இதெல்லாம் காட்டுது. உங்கள் ஜாதகத்தில் லக்னபாவம் லக்னாதிபதி சுபபலமாக இருந்தால் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிறீங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் அப்படி இல்லை, எந்த ஜாதகமும் அப்படி இல்லை. இப்போ கமல் இருக்காப்புல, இந்த வயசுலையும் கெத்தாக இருக்காப்புல, பணியிறங்கும் போது கால் வலிஞ்சிடுது. இது வரைக்கும் அவருக்கு எத்தனை எலும்பு முறிவு ஏற்பட்டதுன்னு யாருக்குமே கணக்கு கிடையாது. ஒய் அதாங்க, நீங்கள் உங்களை அழகுபடுத்தி கொண்டால், உங்களை நீங்கள் அழகாக ஃபோக்கஸ் பண்ணால் உள்ள சரக்கு காலி ஆயிரும், உள்ள சரக்கு காலி ஆயிரும், அதான் பிரச்சனை. இப்போ என்னையே எடுத்துக்கோங்க, நான் வீடியோ போட ஆரம்பித்த பிறகு நிறைய பேருக்கு நான் வில்லன் ஆயிட்டேன். ஏண்டானா, பதிவு போடுறோன்னு வைங்களேன், பதிவு அப்படிங்கிறது வந்து என்னடானா ரஃப் ஒர்க் மைண்டில் நடக்கும், இங்கே வந்து ஃபேர் பண்ணுவோம். வீடியோ வந்து அப்படி கிடையாது, இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி. என்னுடைய எழுத்துக்களை படித்து பழகியவர்கள் உங்கள் எழுத்தில் இருக்கிற ஆழம் பேச்சில் இல்லை அப்படி சொல்லிடுவாங்க. இன்னொன்று, என்னங்க நீங்கள் எப்போ பாரு வீடியோவை போட்டுக்கிட்டு, வில்லன் ஆகிட்டேன், என்ன வில்லன் ஆகிட்டேன். ஒய் ஐ ஆம் எக்ஸிபிட்டிங் மை செல்ஃப், நான் ஒழுங்கு மரியாதையா என்னுடைய எழுத்துக்களை மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப உடனடி லேட்ரி மாதிரி வீடியோவில் எல்லாம் சிக்கிரிச்சு போய், இதுக்கு எப்படியும் ஒரு 10 லட்சம் ரூபா ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட்டெல்லாம் டெக்ஸ்டாக மாற்றி புஸ்தகமாக போடணும்னா, அதாவது ஃபஸ்ட்டு காப்பி கைக்கு கிடைக்கணுன்னாலே மினிமம் 100,000 ரூபா வைக்கணும். இதே பதிவு போட்டுருந்தோம்னு வைங்க, ஒழுங்கு மரியாதையாக வந்திருக்கேன், அதான் டிஃப்ரென்ஸ். அதே போல் இந்த பேச்சு, இல்லை ஒரு காலகட்டத்தில் லைட் போல்கீழே பேச வேண்டியதுதான், செலூனில் பேச வேண்டியதுதான், டீ கடையில் பேச வேண்டியது தான், பஞ்சாயத்தில் பேச வேண்டியது தான், பேச்சு 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 பேச்சு. மொயால் அதை கேட்டு எவனா உருப்பட்டானா, என்ன கிடையாது. விரல விட்டு எண்ணிடலாம், என்ன விரல விட்டு எண்ணிடலாம். மொய்யால் எனக்கும் லாபம் கிடையாது, கேட்குறவனுக்கும் லாபம் கிடையாது. என்னுடைய ஜாதக பலம்லாம் பேச்சிலேயே போயிருச்சு. ஒரு காலகட்டத்தில் சோத்துக்கு இல்லை,
சோத்துக்கு இல்ல இன்னைக்கு ஹவு பேச்சு கட் ஆயிருச்சு பேச்சு கட் ஆயிருச்சு இப்ப இதுக்கு முன்னாடிலாம் இந்த ஏழை மக்கள் இவங்க வந்து ஜாதகம் கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னா எனக்கே சாப்பாட்டுக்கு இருக்காது அது வேற கதை ஆனாலும் அவங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்கள எஜுகேட் பண்ணி சுருக்கமாக சொல்லி காசு வாங்காமல் அனுப்பிடுவேன் இப்போ நான் என்னடா பண்ணுறேன்னா நலிந்தோருக்கு நாளும் கோளும் இல்லை இப்போ ஜெகன்மாதா அப்படின்றோம் அன்னபூரணி அப்படிங்கிறோம் இப்போ அப்படிப்பட்ட ஆத்தா நீ சோத்துக்கு இல்லாமல் சாகுடான்னு விட்டுருவாளா யோசிச்சு பாருங்க இதைத்தான் நான் சொல்றது ஒவ்வொரு உயிருக்கும் இங்கே உயிர் வாழக்கூடிய அதிகாரம் இருக்கிறது உரிமை இருக்கிறது அதுக்கு தான் நம்மளை அனுப்பியிருக்கிறது இங்க நீங்க பட்டி கிடந்து சாகணும் அப்படிங்கிறது இயற்கையின் நோக்கம் அல்ல நீ உன்னுடைய குடும்பத்தின் அத்தியாவசியத்துக்காக நீ உழைக்கும் போது நீ முயற்சி செய்யும் போது அங்கே எந்த கிரகமும் வந்து எந்த தடையும் பண்ணாது இன்னைக்கு என்னடா பிரச்சனைன்னா இப்போ கலெக்டர் இருப்பார் கலெக்டர்கிட்ட இந்த அட்டண்டரோ யாரோ இருப்பான் கலெக்டரை பார்த்து நான் கலெக்டரை போல வாழணும்னு நினைக்கிறேன் அங்கே தான் பிரச்சனை வருது அங்கே தான் பிரச்சனை வருது இப்போ எங்கள் ஊர் வந்து சும்மா துக்கடா போகணும் மாதிரி பேங்க்ஸ் ஹோட்டலும் இருக்குது 35 ரூபாய்க்கு சோறும் கிடைக்குது 10 ரூபா கொடுத்தா லெமன் ரைஸ் கிடைக்குது கர்ட் ரைஸ் கிடைக்குது புரிஞ்சிக்கிடணும் வாழ்க்கையை வந்து புரிஞ்சிக்கிடணும் அதை விட்டு போட்டு அது என்ன இது ஓன்ரு ஒரு மாதிரியாக பேசிவிட்டாரு ஓன்ரு ஒரு மாதிரியாக பேசிவிட்டாரு நேற்று வந்தவங்கிட்ட சாவியை கொடுத்துக்கிட்டாரு இந்த வெங்காயம்லாம் நமக்கு எதுக்கு என்ன இந்த வெங்காயம்லாம் நமக்கு எதுக்கு நான் ஆரம்பத்தில் ஒரு வீடியோவில் சொன்னேன் உங்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு உங்கள் குடும்ப தேவைகளுக்கு நீங்கள் உழைக்கும் போது முயற்சி செய்யும் போது மானம் ஈனம் சூடு சொர்ணை எல்லாத்தையும் விட்டுருங்க பர்மனெண்டாக விட்டுறாதீங்க என்ன பர்மனெண்டாக விட்டுறாதீங்க ஒரு டெட்லைன் வச்சுக்கணும் என்ன ஒரு டெட்லைன் வச்சுக்கணும் இந்த 5 வருஷம் இந்த 5 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து இது ஒரு லீஸுக்கு ஒரு வீடை பிடிச்சிடலாம் என்ன லீஸுக்கு ஒரு வீட்டை பிடிச்சிடலாம் மவளுது படிப்பு முடிஞ்சிடும் பையந்து படிப்பு முடியும் நாம் இந்த தொழிலை ஆரம்பிச்சு ஸ்கெட்சு இருக்கணும் என்ன ஸ்கெட்சு இருக்கணும் அதை விட்டு போட்டு எனக்கு இந்த மக்களை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்கும் என்னுடைய இந்த மாநில கனவுகள் அதில் வந்து நான் ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பேன் என்னடானா ஒரு பிஸ்னஸுக்கு லைசன்ஸை கொடுக்கும்போது 10 வருஷத்துக்கு தான் கொடுக்கணும் என்ன 10 வருஷத்துக்கு தான் கொடுக்கணும் அந்த 10 வருஷம் வந்து கவர்மெண்ட் அவனை கண்காணிக்கணும் அவன் எப்படி தொழில் பண்ணுறான் என்னத்தை பண்ணுறான் என்ன லாபம் என்ன இது என்ன சேமிப்பு பார்க்கணும் சாகர வரைக்கும் தொழில் பண்ணுறானுங்க சாகர வரைக்கும் அடங்கோ மனசுக்கு பிடிச்சதை பண்ணணும் மனசுக்கு பிடிச்சதை பண்ணணும் அதுக்கு சில காலம் மனசுக்கு பிடிக்காததையும் பண்ணலாம் இப்போ நான் தினத்தந்தையில் நியூஸ் ஏறிக்கிட்டு இருந்த மாதிரி புரியுதோ ஐயோ 24 நிமிஷம் ஆயிடுச்சு அடுத்த பதிவில் தொடர்வோம் நன்றி வணக்கம் சித்தூரில் இருந்து முருகேசன்